வெல்கம் டு ஏடிஎஃப் டிப்ஸ் அண்ட் டாக். ஏழு அமீரகங்களை உள்ளடக்கிய ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஒரு அமீரகமான துபாய் பற்றி சில சுவாரஸ்யமான உண்மைகளை நீங்கள் அறிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கெல்லாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அத்தோடைய அருகிலுள்ள பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாம் அப்லோட் பண்ணுற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து விழும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்ப காலங்களில் நாம் அமெரிக்கா, லண்டன், சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளைத்தான் உலகின் ஆடம்பர நாடுகளாக கருதுவது. ஆனால் வெறும் பாலைவன பூமியாக மட்டுமே இருந்த துபாயும் தற்பொழுது ஆடம்பர நாடுகளில் ஒன்றாக ஆகியுள்ளது. மிகவும் உயரமான கட்டடங்கள், மிகப்பெரிய மால், உயரமான ஹோட்டல், உலகின் மிகப்பெரிய பூங்கா மற்றும் மீன் காட்சியகம் என்று துபாய் முழுக்க பிரம்மாண்டமான பல கட்டமைப்புகளால் நிரம்பியுள்ளது. துபாயின் அழகை கண்டு ஆண்டுதோறும் ஏராளமான, அதாவது சராசரியாக 14 மில்லியன் சுற்றுலா பயணிகள் வெளிநாடுகளிலிருந்து வருகிறார்களாம். துபாயில் தற்போது வாழ்கின்ற மக்கள் தொகையில் வெறும் 17% மட்டும்தான் துபாய் நாட்டவர்களாம். மற்றவர்கள் அனைவரும் வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்களாம். துபாயில் வாழ்பவர்கள் அவர்கள் உழைத்து சம்பாதித்த அனைத்து சொத்துக்களையுமே அவர்களே வைத்துக் கொள்ளலாமாம். அரசாங்கத்திற்கு வருமான வரி செலுத்த வேண்டும் என்ற அவசியம் கிடையாதாம். உலகிலேயே மிகப்பெரிய கோபுரமான புர்ஜ் கலீஃபா கோபுரம் துபாயில்தான் உள்ளது. இதன் உயரம் 2217 அடிகளாகும். அது மட்டுமின்றி உலகிலேயே மிகப்பெரிய பூங்கா துபாயில்தான் அமைந்துள்ளது. இதன் பெயர் துபாய் மிராக்கல் கார்டன் ஆகும். இதை சுமார் 60 மில்லியனுக்கும் மேற்பட்ட மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. துபாயில் பனைமரத்தின் வடிவில் அமைக்கப்பட்டுள்ள பான் ஜுமைரா எனப்படும் செயற்கை தீவானது துபாயின் பரப்பளவையும் சுற்றுலாத்துறையையும் அழகையும் மேலும் அதிகப்படுத்துகின்றது. ஏனைய அரபு நாடுகளைப் போலவே துபாயிலும் வெள்ளிக்கிழமை விடுமுறை நாளாகும் மற்றும் துபாயின் தேசிய மொழியானது அரபி மொழியாகும். இருப்பினும் அரபி மொழி பேசுபவர்கள் அங்கு மிக குறைவாகவே உள்ளார்கள். துபாயில் பெரும்பாலான போலீஸ்காரர்கள் மிகவும் ஆடம்பரமான தலை சிறந்த கார்களையே பயன்படுத்தி வருகிறார்களாம். ஒட்டக பந்தயம் என்பது அரபிய கலாச்சாரத்தின் மிகவும் பிரபல்யமான ஒன்றாகும். இன்றும் துபாயில் ஒட்டகம் மற்றும் குதிரை பந்தயங்களை மிகவும் பிரம்மாண்டமாக நடத்தி வருகின்றது. உலகில் ஏனைய நாடுகளில் மக்கள் நாய், பூனை போன்ற விலங்குகளை செல்லப்பிராணிகளாக வளர்ப்பது இயல்பான ஒன்றுதான். ஆனால் துபாயில் சிங்கம், புலி போன்ற வனவிலங்குகளைத்தான் மக்கள் செல்லப்பிராணிகளாக வளர்ப்பார்கள். இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், பிலிப்பைன், நேபாள் ஆகிய நாட்டு மக்கள் துபாயில் அதிகளவில் வேலை செய்கிறார்கள். இதிலும் அதிகளவு தொகையுடையவர்கள் இந்திய நாட்டவர்களாம். இப்பதிவில் நான் துபாய் பற்றி ஒரு சில விடயங்களை மட்டுமே கூறியுள்ளேன். மேலும் நாம் அறிந்த அறியாத பல விடயங்கள் உள்ளன. இவ்வளவு சுவாரஸ்யங்களையும் அழகையும் முன்னேற்றத்தையும் கொண்டுள்ள துபாய் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்ததென்றால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.